ஓகேயா, அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் வணக்கங்கள், செல்வகுமார் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு தயவு செஞ்சு மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் சொல்கிற போகிற ஒரு விஷயம் கொஞ்சம் கேளுங்க. இப்போ சமீபத்தில் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் மாமா பிரசாத் துவான், ரெஸ்டாரண்ட் மாமா மலேசியா, அதாவது 17,000 கடை இருக்குது, 10 பத்துலி கொடுக்குறாங்க ஜாக்கிர் நாயக்கு. அது சுத்த பொய்யுங்க, சுத்த பொய், உண்மையிலே பொய். ஸோ இந்த மெசேஜ் வந்து தயவு செஞ்சு பிசத்துங்க. ஏன்னா நம்மளாம் இந்தியர் முஸ்லீம்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு விதத்தில் வந்து எல்லாம் ஒன்று தான், மதங்கள் மாறினா கூட எல்லாம் ஒன்று தான். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒன்று, ஏன்னா மத கலவரம்னு இந்த மலேசியாவில் உருவாக்கணும்ட்டு சில தரப்பினர் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரேஷனலாக திங்க் பண்ணணும். ஏன்னா நான் இப்போ தான் வந்து நாகூர் பாயோட வீடியோவும் கேட்டேன், அன்னைக்கே பார்த்தேன். சரி, ஏன்னா நம்மளுக்கு இந்த வீடியோ பார்த்த கையோட நம்ம சில வேலையெல்லாம் இருப்போம், நம்மளும் அப்படி இது பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆனால் தீர விசாரிக்கிறது ரொம்ப பேர் செய்யறதில்ல. அண்ட் சேம் கோஸ் ஃபார் மீ யூசுப். ஸோ இந்த வீடியோ மேலே வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், அது பாருங்க நாகூர் பாய் சொன்னது. ரெண்டாவது என்னன்னாக்கா, இந்த பெர்சத்துவான் மாமா ரெஸ்டாரண்ட் மாமா மலேசியன்னு இல்லை, உண்மையிலே இருக்கிறது சாஹ் பண்ணது பிரஸ்மா. நீங்க கூகுள்ல பெர் சத்துவான் ரெஸ்டாரண்ட் மாமா மலேசியா நீங்க தட்டுனாலே அது வராது, ஆட்டோமேட்டிக்லி வந்துட்டு பெர் சத்துவான் நான் படிக்கிறேன், பெர் சத்துவான் பங் உசஹ ரெஸ்டாரண்ட் முஸ்லிம் மலேசியா பிரஸ்மா. அதுதான் உண்மை, யாருமே மாமா மொத ஃபேக்ட் இது ஃபேக் சொல்லுது. ஃபர்ஸ்ட் திங், மாமா நீ யாரும் போட மாட்டாங்க. உண்மையிலே யாராச்சும் நம்ம யோசிச்சோமா, பிரசத்துவான் ரெஸ்டாரண்ட் மாமா எங்க இருக்கு? இல்லவே கிடையாது. அவங்க என்ன மாமாவா? மாமா வந்து ஒரு எவ்வளவு சென்சிட்டிவான, ஐ மீன் மாமா அந்த வார்த்தை வந்துட்டு அது வந்துட்டு டிப்பிக்கலா நம்ம யூஸ் பண்ற வார்த்தை. ஸோ உண்மையிலேயே நம்ம போய் இந்த மாதிரி SSN எல்லாம் ரிஜிஸ்டர், இந்த மாதிரி ஐ மீன் ROS எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண இந்த இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரிஜினல் உண்மையிலேயே வந்துட்டு பிரசத்துவான் பங்குச ரெஸ்டாரண்ட் முஸ்லீம் மலேசியா பிரஸ்மா. ஸோ இது முழுக்க முழுக்க போஸ்ட் பண்ணவங்க கூட நல்லா நீங்க செக் பண்ணீங்கன்னாக்கா ஃபேக் ப்ரொஃபைல். ஸோ நல்லா யோசிச்சு பார்ப்போம், மத கலவரம் கண்டிப்பா என்னவோ செய்யறதுக்கு இருக்காங்க. ஸோ நம்ம தான் கான்ஷியஸா இருக்கணும், எவ்ரிபடி, நான் சொல்றேன் இன்க்ளூடிங் மீ யோசோ. ஸோ இந்தியன் முஸ்லீம் நண்பர்கள் வந்து நம்ம சகோதரர்கள் அந்த மாதிரி செய்யவே கிடையாது. நானும் இப்போ 2-3 ரெஸ்டாரண்ட் கோந்தான் அடித்தேன், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அண்ட் தென் ஃபேஸ்புக் திறக்கிற நாகூர் பாயோட வீடியோ, ஸோ அதில் நிறைய பேர் காமெண்ட் பண்ணாங்க, இது பண்ணாங்க. ஸோ பெட்டர் தயிர் செஞ்சு இதை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி 10 வந்து ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் மாமா சொன்னா அது இட்ஸ் அ ஃபேக் நியூஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவளுக்கு எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ணணும். இல்லாட்டினாக்கா நம்ம இவ்வளவு நாள் எவ்வளவு நாள் பழகிருக்கோம், சில உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாட்டினா உண்மையிலேயே நினைச்சுக்குவாங்க, அப்ப மனசுக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ அந்த அதுக்காக தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. மத கலவரம் வந்துட்டு வேணாவே வேணாம், எந்த விஷயமா இருந்தாலும் காமெண்ட் பண்ணும்போது கடவுளை அவங்க கடவுளை நம்ம வந்து தாக்கி கடவுளை பத்தி பேசக்கூடாது, ஒண்ணுமே பேசக்கூடாது. எது இருந்தாலும் தயவு செஞ்சு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அமைதியாக போராடணும். போராடணும். சில விஷயம் இந்த துளிசாங் ஜாவி வந்து தமிழ் பள்ளிக்கு வேணான்னு சொல்ற அந்த போராட்டம் ஒண்டி தான் நான் சொல்றேன். மத்த போராட்டம் எதுவுமே தேவையில்லை, எதுலையும் கலந்துக்க தேவையில்லை. ஓகே, அதுதான் நான் சொல்றேன். நம்மளால வந்துட்டு ஜாதி கலவரத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தடுக்க முடியும்னா நம்ம தடுக்கணும். த ஃபர்ஸ்ட் திங், த ஃபர்ஸ்ட் மெயின் திங் தடுக்கிறதுக்கு நம்ம செய்யறது வந்துட்டு வி டோன்ட் ஸ்ப்ரெட் எனி ஃபேக் நியூஸ். ஓகே, எது இருந்தாலும் பிரச்சனை, எது பேசினாலும் இதை வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அகெயின் நான் சொல்றேன், இந்த மாதிரி பிரசத்துவான் ரெஸ்டாரண்ட் மாமான்னு சொல்லி 10 கொடுக்குறாங்க, அது இட்ஸ் அ ஃபேக் நியூஸ். உண்மையிலே ROS ரிஜிஸ்டர் பண்ணது வந்து பிரஸ்மா. அகெயின் சொல்றேன், பிரஸ்மா பிரசத்துவான் பங் உசஹ ரெஸ்டாரண்ட் முஸ்லீம் மலேசியா பிரஸ்மா. ஓகே, நன்றி, வணக்கம். ஸோ எல்லாருமே ஒரு தாய் வீட்டு பிள்ளையா பழகுவோம். ஓகே, தேங்க்ஸ் அ லாட், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்ன செய்ய முடியும், நாட்டுக்கு நாலு நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அதுக்கு 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தான் செய்வாங்க.